ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக கேக் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் கேக்கில் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கு சோக் பண்ணுறதுக்கு 1/2 கப் வாட்டர், 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான காஃபி சிரப் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் பார் எடுத்திருக்கோம். இதை நீங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ மெல்ட் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 கப் டார்க் சாக்லேட், 1/2 கப் விப்பிங் க்ரீம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1:1 ரேஷியோவில் தான் நம்ம எப்பயுமே க்ரீமும் சாக்லேட்டும் எடுத்துக்கணும் நம்ம சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு. இதை 30 மினிட்ஸ்க்கு நம்ம அவனில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இதனால் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடும். ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வைங்க. இப்போ நம்ம 1 கப் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோம். இந்த பவுலையும் அப்புறம் இந்த பீட்டரையும் நம்ம ஃப்ரீசரில் 1-30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி பீட் பண்ணிகிட்டே இருக்க டைமில் நடுவில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி ஹை ஸ்பீடில் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணோன்னு நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். பீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அது ஸ்டிஃப் பீக்ஸ். நம்ம பீட் பண்ண க்ரீம் ரொம்ப டைட்டன் ஆகும், அதான் நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் தட்டி பார்த்தா க்ரீம் விழாது, அதான் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேக் அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமான க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம வைக்கிற கேக்கெலாம் வந்து ஸ்டாண்டர்டாக ஹோல்ட் ஆகும். அதனால் இப்போ நான் 1st லேயர் கேக்கை வச்சுட்டு இது மேலே நம்ம காஃபி சிரப் செஞ்சோம்ல, அதை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ கேக் நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக சோக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் சாக்லேட் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருந்தால அந்த க்ரீம் ஆட் பண்ணி இது ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்ல அந்த சாக்லேட் கனாஷை ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். சூடாக இருக்க டைமில் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் வந்து சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நம்ம சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சாக்லேட்டை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிரேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், அது சூப்பராகவே இருக்கும். நான் சாக்லேட் சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2nd லேயர் வச்சு அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காஃபி சிரப், அதுக்கப்புறம் க்ரீம், அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ். இதே ஸ்டெப்பை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க 2nd லேயருக்கும். ரிப்பீட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் 3rd லேயர் வச்சு நம்ம கேக்கு ஃபுல்லாக ஒரு க்ரம் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனல் கோட்டிங்கும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேக்கோட சைட்ஸையும் நல்லா ஃபில் பண்ணி இதை நல்லா கூட் பண்ணிட்டக்கப்புறம் இப்போ நம்ம சாக்லேட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். சாக்லேட் கனாஷை ஃபஸ்ட்டு நான் ட்ரிப்பிங் மாதிரி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ட்ரிப்பிங் சரியாக வராதனால நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் கேக்கை.
இப்போ டாப்பில் சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம சாக்லேட் கனாஷ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பைப் பண்ணுறதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் நான் 2D நாசல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நாசல் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். சும்மா அது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நான் நாசல் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். கீழே கொஞ்சம் ஃப்ளார்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி மேலே கொஞ்சம் ஃப்ளார்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம சூப்பராக நாசில் ரொட்டேட் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளார் டிசைன் வந்துடும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் டெய்ரி மில்க் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதை நம்ம மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இங்கே சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராகவே இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் நான் ஈவனாக நம்ம ஸ்டார் நாசில் வச்சு கவர் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டேன். ஃப்ளார்லாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் ரொம்ப ஜாலியாக நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி இந்த கேக்கை செஞ்சிடலாம். இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு கண்டிப்பாக இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். வெயிட் இந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.